வெல்கம் டு சாத்தியம் கிரிஷன்ஸ் நீ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்மளமாரி ஒரு பயப்படல வித்தியாசமாக யோசிக்கிறன்ற பேரில் ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டாப்ல அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னாக்கா ஆண் உறுப்பு வந்து பெருசா இருக்குறேன் அப்படின்ற பேரில் ஒரு பெரிய தூக்கி மாட்டியிருக்காப்புல சரியா மாட்டிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அது ஹாஸ்பிட்டலில் போய் தான் அவுத்திருக்காரு அந்த ரேஞ்சுக்கு வந்து பெரிய பிரச்சனை போச்சு எங்கேன்னு பார்த்தோன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து பையன் கூட சொல்லக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா அவருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு அதில் வந்து ஆணூருப்பை தடுமையானாவும் நீளமாகவும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு ரிங்க எடுத்து வளையத்தை எடுத்து ஆணுப்பில் மாட்டியிருக்காப்புல சரிங்களா இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மாட்டி பார்க்கல நாலு மாதமாக அதை மாட்டிகிட்டே இருந்திருக்காப்புல சரியா அந்த ப்ரெஷர் ஏந்தி வெளியில் வரும்னு சொல்லிட்டு இப்படி தான் இப்போலாம் வித்தியாசமாக யோசிக்கிறாங்களா தெரில நம்ம கல்லை கட்டி தொங்கலாமா தொங்க விடலாமா இல்லை கயிறு கட்டி இழுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இவன் என்னென்னா வளையத்தை மாட்டி விட்ருக்கான் பாருங்க சரிங்களா இதனால் என்ன ஆகுதுன்னா ரத்த ஓட்டம் வந்து சரியாக போகாமல் ஆணூர் வீங்க ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா இவரும் வந்து எப்படியாவது கைட்டி இடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காப்புல ஆனால் முடியல அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டாப்புல ஹாஸ்பிட்டலில் போனவொன்னே என்னாச்சு அப்படின்னாக்கா டாக்டராலே இதை எடுக்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிங்கை தூக்கி மாட்டிட்டாங்க அந்த தம்பி தம்பின்னு கூட அந்த ஆள் சரிங்களா அதனால் என்னாச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் தீயணைப்பு வீரர்கள்லாம் கொண்டு வந்து கட்டுரை வச்சு கட் பண்ணி தான் எடுத்தாங்களாம் எதை கட் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் ரிங்கை கட் பண்ண வர தான் ஃபோட்டோலாம் காமிச்சிருக்காங்க ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆணுறுப்பு வந்து பெருசுப்படுத்துறது அப்படின்றது தேவையே இல்லாத ஒரு விஷயம் ஓகேவா அதை ஒரு பெரிய மேட்ராக எடுத்துக்கிட்டு அதனால் போய்ட்டு மன உளைச்சல் ஆகிக்கிட்டு அது இருந்தால் தான் பெண்ணும் வந்து திருப்தி அடைவாங்க அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது ஓகே ஆணுறுப்பு சைஸுக்கும் பெண்களுடைய திருப்தி அடையக்கூடிய தன்மைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது இதை நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் சரிங்களா நாமளாக எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் அதாவது ரெண்டு இன்ச் இருந்தாலே போதும் அதுவே வந்து தாராளமான ஒரு சைஸ் தான் பெண்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு அதை விட்டுட்டு அடிக்கணக்கில் வேணும் முழங்கணக்கில் வேணும்னு எதையாக மாட்டிக்கிட்டு எங்கேதான் அறுத்து விட்டுற போகிறாங்க சரிங்களா அதனால் மேக்ஸிமம் வந்து அதை அவாய்ட் பண்ணிங்க எந்த முறையில் வந்து உடல் ஒரு வச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் யோசிங்க எப்படி வந்து திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது எப்படி வந்து செக்ஸ் மூலியமாக திருப்திப்படுத்தணும்னு பாருங்கள் ஆணூர் பெருசாக இருக்கிறதுனால பெண்கள் திருப்தி அடையிறது கிடையாது அதனால் அது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்டென்ஷன் தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை சரிங்களா நம்ம தவிர பிடிச்சிருந்தாங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்